அன்னைக்கு செய்ய போகிறது முட்டைக்கோஸ் கூட்டு. முட்டைக்கோஸில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது, அதே மாதிரி கடலைப்பருப்பில் வந்து புரத சத்து நிறையா இருக்குது. அது இல்லாமல் வந்து தசைகளுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து என்னென்னா, முட்டைக்கோஸ் 150 கிராம்ஸ்னால் நீங்கள் 50 கிராம்ஸ் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நம்ம தனியாக ஒரு 3/4 வாசி மட்டும் வேக வச்சா போதும். இதை நம்ம எடுத்துட்டு இப்போது பச்சை மிளகாய், தேங்காய், சீரகம் இந்த மூணு நம்ம அரைச்சி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், பார்க்கலாம். இன்றைக்கி முட்டைக்கோஸ் கூட்டு பண்ண போகிறேன். முட்டைக்கோஸ் வந்து 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சால்ட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். 50 கிராம்ஸ் வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேக வை தண்ணியும் இதில் இருக்குது, இதனோட தண்ணி தான் இது. இதை வந்து நம்ம என்னென்னா, இதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் நம்ம இந்த தண்ணியவே நம்ம ஊற்றிக்கலாங்கிறதுக்காக நான் தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஆயில், கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன், கடுகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 3, இது 3 தாளிக்கிறதுக்கு. தனியாக அரைக்கிறதுக்கு தேங்காய் வந்து 5 டேபிள் ஸ்பூன், 3 பச்சை மிளகாய், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போது பேன் வச்சிட்டோம், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கனாலும் ஓகே, ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா கடலெண்ணெய். நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கடுகு போடுறோம். கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 3 தான் எடுத்திருக்கேன். இப்போ ஆயில் காஞ்சிருச்சுன்னா கடுகு போட்டுடலாம். இதுக்கு வந்து நம்ம பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பெருங்காயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஆனால் சில கடலைப்பருப்பு போடுறதுனால நம்ம வந்து பெருங்காயம் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது. இப்போ சின்ன வெங்காயம், முட்டைக்கோஸ் வந்து எப்போவுமே அதில் வந்து சின்ன சின்ன பூச்சி இருக்கும், அது நம்மளுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்ட் வாட்டரில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சு சால்ட் வாட்டர் உள்ளே போட்டு வச்சுக்கோங்க. பூச்சியெல்லாம் வந்து இருக்காது, அதெல்லாமே செத்துடும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் வந்து முத்தினதாக பார்த்துருக்காதீங்க, சின்னதாக பிஞ்சு காய் இருக்கும், அதுதான் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் கூட்டுக்கு. பெரிய முட்டைக்கோஸ் வாங்கி அதை கட் பண்ணதை வாங்காதீங்க, சின்ன சின்னதாக இருக்கிறதுல நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நம்ம வச்சுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுலேயே தண்ணி இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இதுக்கு வந்து என்ன, மஞ்சத்தூள் போடுறதுனால நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து மஞ்சத்தூள் போடாமல் செய்கிறேன். இது வந்து சாதத்துக்கு இல்லைன்னா சப்பாத்தி கூட நம்ம தொட்டுக்கலாம். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் சப்பாத்திக்கு தொட்டுட்டிங்கன்னா. இது நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம், இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சால்ட் போட்டுக்கலாம் நம்ம. ஆக்சுவலாக வந்து கடலைப்பருப்பில் நான் சால்ட்டு போடலை, ஸோ இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டேன். தேவைன்னா நம்ம இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சுட்டோன்னா அந்த சால்ட்டு அதெல்லாமே இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் இந்த மூணும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது அதுக்குள்ளே இது வேகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இது நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போது இதை அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம ஊற்றிடலாம். அதாவது சீரகம், பச்சை மிளகாய், தேங்காய் இதையும் நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கிறேன், ஜாஸ்தி எடுக்கலை. இதை நம்ம ஊற்றிடலாம். இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ ஊற்றிட்டோம். இது வந்து அந்த பச்சை வாசம் போகணும், அதனால் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம். அது வரைக்கும் இப்போ ஆஃப் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம், பொரியல் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அதாவது என்னென்னா, கடலைப்பருப்பு வந்து என்னென்னா நம்ம 3/4 வேக்காடு தான் விட்டுருக்கோம். இது ஒரு டேஸ்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும், வாயில் நர நரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது
இப்போ கூட்டு ரெடி ஆயிடுச்சு, நம்ம இப்போ ஆஃப் பண்ணிரலாம். நான் கூட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இந்த கூட்டை வந்து என்னன்னா, நம்ம சாதத்துக்கூடையே சாப்பிட்லாம், சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.